தமிழ் இந்தி கன்னடம் மற்றும் தெலுங்கு என நான்கு மொழிகளிலும் வெளியான இந்த படத்தில் நடிகைகளான ஓபியா வேதிகா நிக்கி தம்போலி மற்றும் ரஷ்ய மாடல் அழகியான அலெக்சாண்ட்ரா டிஜுவி ஆகியோரும் நடித்திருந்தனர் இந்நிலையில்தான் காஞ்சனா த்ரீ படத்தில் பழிவாங்கும் பேய் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த இருபத்தி நான்கு வயதாகும் ரஷ்ய நடிகையான அலெக்சாண்ட்ரா டிஜுவி கோவா மாநிலம் நார்த் கோவன் என்னும் கிராமத்தில் தன்னுடைய ஆண் நண்பருடன் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார் இந்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியன்று ரஷ்ய நடிகையான அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்டர் டிஜிவி தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பர்சுணைக்காக மருத்துவமனைக்கு அவருடைய உடலையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரின் இறப்புக்கு வேறு ஏதேனும் காரணமா என பிரேத பர்சனை அறிக்கை கிடைத்த பின்னரே கூற முடியும் எனவும் போலீசார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நடிகையின் ஆண் நண்பரையும் இது குறித்து விசாரிக்க இருப்பதாகவும் கூறினார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்ய நடிகையான அலெக்சாண்ட்ராவின் ஆண் நண்பர் அவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் இதன் காரணமாக அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் தெரிகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்ய நடிகையான அலெக்சாண்ட்ரா சென்னை புகைப்பட கலைஞர் ஒருவர் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த வழக்கில் அவரை அப்போது காவல்துறையினர் கைதும் செய்தனர் தற்போது நடிகை அலெக்சாண்டராவின் மரணம் தொடர்பாக சென்னை புகைப்பட புகைப்படக் கலைஞரிடமும் விசாரணை நடத்தப்படலாம் எனவும் தெரிகிறது ரஷ்ய நடிகையின் திடீர் மரணம் திரையுலகினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் உள்ளது பிரேத பசுமைக்கு பின்னர் அவரது உடலை ரஷ்யாவுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் தூதரகம் மூலம் அவருடைய பெற்றோர்களும் குடும்பத்தினரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தற்கொலை செய்து கொண்ட நடிகையான அலெக்சாண்டருடைய ஆன்மா சாந்தி இடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்